லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஏற்கனவே என்டிஏ கூட்டணிக்குள்ள அந்த சபாநாயகர் குறித்தான விவாதங்கள், அந்த குழப்பம் நீடிக்கக்கூடிய இந்த சூழலில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு சிறு குழப்பம் வந்தால் கூட அந்த மோடி அரசு வீழ்ந்துவிடும், அங்கே இருக்கக்கூடிய அதிருப்தியானவர்கள் எங்களோடு இன்றும் தொடர்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இந்த கருத்தை, இந்த சபாநாயகர் குறித்தான விவாதங்கள் வருது இல்லையா, இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? சபாநாயகர் தேர்தலை பொறுத்தவரையில் என்டிஏ கூட்டணியில் ஒரு நிலையான முடிவை அவர்களால் எடுக்க முடியவில்லை என்பது, இந்த ஒரு வார காலமாக அவர்கள் அந்த சபாநாயகரினுடைய பெயரை அறிவிப்பதற்கு தடுமாறுவதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் விடாபிடியாக அவர்களுக்கு சபாநாயகர் பொறுப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கேபினட் ஒதுக்கியதில் கூட அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடிகள் ஏற்படவும் இல்லை, அவர்கள் என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்கவும் இல்லை. ஆனால் சபாநாயகர் விஷயத்தில் அவர்கள் மோடியையோ அமித்ஷாவையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியையோ நம்புவதற்கு தயாராக இல்லை. அதற்கு பிரதானமான காரணம், கடந்த காலங்களில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட காயங்களை நிதிஷ்குமார் இன்னும் மறக்கவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதில் இன்னும் கூடுதலாக எந்தவித பாதிப்பும் தனக்கோ தன்னுடைய கட்சிக்கோ வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. அவருக்கு எந்த கட்டத்திலும் இந்த ஆந்திர அரசை கொண்டு செலுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவு தேவையே இல்லை. பவன் கல்யாண் இந்த கூட்டணிக்கு ஒரு பாலமாக இருந்தார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் பவன் கல்யாணை கூட அகாமடேட் பண்ணி அவர் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்து அவரை மகிழ்ச்சியாகத்தான் வைத்திருக்கிறார். பவன் கல்யாணும் சந்திரபாபு நாயுடுவும் சேர்ந்தே இந்த அரசை வழிநடத்திட முடியும். அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவு தேவையில்லை. ஆனால் ஒன்றியத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் ஒன்றிய அரசை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பதற்கு கூட சந்திரபாபு நாயுடுவினுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்கிற அளவுக்கு தான் அவர்கள் ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சந்திரபாபு நாயுடு எந்த விஷயத்திலும் பாரதிய ஜனதா கட்சியை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த கொள்ளைப்புற வழியாக பேசக்கூடிய பேரம், அதற்கு அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து கொண்டு தங்களுக்கு சாதகமாக செயல்பட வைக்கக்கூடிய அந்த அரசியல் வியூகம் என்று அவர்கள் சொன்னாலுமே கூட, அரசியலில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை அவர்கள் காட்டியதனுடைய விளைவு சந்திரபாபு நாயுடு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ராகுல் சொல்லியதில் 100% உண்மை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நிதிஷ்குமார் இங்கே இருந்து கொண்டு அங்கே பேசியவர் தான். யாரிடத்திலே இருந்தார், இந்தியா கூட்டணிக்கு அகரம் தீட்டுவதில் முதன்மையானவராக இருந்தவர் நிதிஷ் தான். நிதிஷும் தேஜஸ்வியும் புறப்பட்டு ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஒவ்வொரு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் சந்திச்சு தான் இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க. இங்கு இருந்து கொண்டே ஒரு நெருக்கடியான சூழல் வருகிறது என்றவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி நினைவதற்கு பாரதிய ஜனதாவோடு பேசியவர் இப்போது அங்கே இருந்து கொண்டு ஒரு நெருக்கடியான சூழலை சமாளிப்பதற்கு இங்கே பேச மாட்டார் என்று என்ன உறுதி இருக்கிறது, என்ன நிச்சயம் இருக்கிறது? அவர் அரசு நடத்துறதுக்கு போதுமான ஆதரவை கடந்த காலத்துல தேஜஸ்வி கொடுத்திருக்கார் சார். மீண்டும் தேஜஸ்வி ஒரு ஆதரவை கொடுப்பதற்கான நிலைப்பாட்டை எடுத்து மீண்டும் அதே போன்றது ஒரு கூட்டணி சூழல் உருவானா என்ன செய்ய முடியும்? அவர்கள் வெளியிலிருந்து நாங்கள் வந்து ஆதரவு தருகிறோம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தால் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் தான். இன்னொன்று, இப்ப இந்த குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை இழந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொறுப்புக்கு போட்டிட்டு இருக்கிற வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகிட்டாங்க. அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவரும் இருக்கிறார். பிரதானமா நீங்க அதை கவனத்துல கொள்ளணும். மராட்டிய மாநிலத்துல இதுவரை எதிர்கட்சிகள் பேசிய குற்றச்சாட்டு, இதுவரை பிரதான மாநில கட்சிகள் பேசிய குற்றச்சாட்டு, இப்போது பாரதிய ஜனதாவிலிருந்தே இவிஎம் மீதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் தோல்வி அடைந்திருக்கிற ஒரு வேட்பாளரே முன்வைத்திருக்கிறார். நாளைக்கு ரீகவுண்டிங்னு ஒரு சூழல் வந்துனா, ஏன்னா மிஷினுக்கு 40,000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி கட்ட சொல்லி அறிவிப்பு வந்திருக்குது. பல இடங்கள்ல அதற்கு வேட்பாளர்கள் பணம் கட்டி இருக்கிறாங்க. இப்ப ரீகவுண்டிங் போகும்போது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் இன்னும் குறைகிறது, இந்தியா கூட்டணியினுடைய பலம் இன்னும் சில இடங்களில் அதிகரிக்கிறது என்று வைத்துக் கொண்டால் இவர்களுக்கு நெருக்கடி நிலை இன்னும் அதிகமானதாக மாறிவிடும். எனவே
இதெல்லாம் இவங்க வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப வந்து இந்த மூன்று கட்சிகளும் சபாநாயகர் பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுல பிரதானமா பாரதிய ஜனதா கட்சிக்கு சபாநாயகர் தேர்தல் என்பது வாழ்வாசாவா போராட்டம். இந்தியா கூட்டணி களத்துல ஒரு வேட்பாளரை நிறுத்திவிட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொத்த ஆட்டமும் முடிவுக்கு வந்துவிடும். மோடி அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு இன்ச்சு கூட நகர முடியாத நிலைமைக்கு போய் நின்றுவாரு, முட்டுச்சந்தில போய் நின்றுவார்னு சொல்ற அளவுக்கு போய் நின்றுடுவாரு. அதனால்தான் ராகுல் இதையெல்லாம் உணர்ந்தே மிக தெளிவாக அந்த செய்தியை முன்வைத்திருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன். என்டிய கூட்டணி எந்த நேரத்திலும் உடையக்கூடிய கூட்டணி தான். இந்தியா கூட்டணி உடையாதான்னு நீங்க கேட்கலாம், நிச்சயமாக உடையும், உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணி உடைஞ்சா என்ன, உடையலன்னா என்ன, எதிர்கட்சி வரிசையில் இருக்காங்க சார், அரசை அமைக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. அப்படி ஒருவேளை அரசை அமைக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருந்தா காங்கிரஸ் கட்சியும் கொள்ளைப்புற வழியாக சில வேலைகளை செய்திருக்க முடியும். ஏன் முடியாதா, பாஜகவால மட்டும்தான் செய்ய முடியுமா, காங்கிரஸால செய்ய முடியாதா, நிச்சயமாக முடியும். இந்தியா கூட்டணியில் இருக்கிற வேறு சில கட்சிகளால் அதை செய்ய முடியாதா, நிச்சயமாக முடியும். ஆனால் ஜனநாயக வழி நின்று இதை அணுக வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து விட்டது. எனவே அவர்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு அப்படியா நிலைப்பாடு, காங்கிரஸ்ல ஏதாவது ரெண்டு பேரை பிடிக்க முடியும்னா நீங்க ஆள் பிடிக்கிற வேலையில செஞ்சிருவீங்க, இந்த பக்கம் தெலுங்கு தேசம் கட்சியில ஆள் பிடிக்க முடியும்னா அந்த வேலையில நீங்க செய்திருவீங்க. அப்போ ஆள் பிடிக்கிற வேலையை உறுதியா செய்ய முடியும்னு இப்போதும் நம்பிக்கொண்டு அதை வைத்து கரை சேர்ந்து விடலாம் என்று நினைக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். எனவே அவர்களுக்கு தான் இப்போது வழியிலே பயம் இருக்கிறது. எனவே அவர்கள் தான் இப்போது தடுமாற்றமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த கூட்டணி எந்த நேரத்திலும் உடையக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது. அது உடைகிற பொழுது நிச்சயமாக மோடியினுடைய அரசு முடிவுக்கு வந்துவிடும். அதற்கான முதல் கட்ட நகர்வு தான் இந்த சபாநாயகர் தேர்தல். மூன்று பேருமே முனைப்பு காட்டுகிறார்கள், இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை வைத்துதான் சார். இதுல ஒரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சி இந்த சபாநாயகர் பொறுப்பை கைப்பற்றினால் கூட்டணி கலகலத்திடும், கூட்டணி கலகலத்து போய்விடக் கூடாது, அதே கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி. அது மாதிரியான தகவல் தானே வந்துகிட்டு இருக்கு. இப்ப மீண்டும் ஓம் பிர்லாவையே சபாநாயகர் பொறுப்புக்கு கொண்டு வரணும்னா ஒரு தகவல் இருக்குது. ராஜ்நாத் சிங் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக இருக்குது. அதுக்கு இந்தியா கூட்டணி கூட ஒரு அழைப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆதரவு கேட்க இருக்கிறதா கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதானே பாஜக ஒரு சரியான காய் நகர்த்தல். ஆனால் தொடர்ந்து நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மௌனமாக தான் இருக்கிறாங்க. அதனால் பாஜக தன்னுடைய வேலையை வந்து கரெக்டான வழியில் மூவ் பண்ணுறாங்கன்னு தானே சொல்கிறாங்க சார். இந்த கனத்த மௌனம் தான் பேராபத்து என்று நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு கேபினட் பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டது, அமைச்சருக்கான பெயர் பட்டியலை இந்தந்த துறைக்கு இந்தந்த அமைச்சர்கள்னு பட்டியல் போட்டு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்களான்னு கேட்டா பட்டியல் போட்டு பொறுப்பேற்றுல. கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், இணையமைச்சர்கள், இணையமைச்சர்கள்லயே கேபினட் அந்தஸ்து யாருக்கு, இப்படித்தான் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. 24 மணி நேரம் கழிச்சு தான் போர்ட்போலியோ வந்து அலாட் பண்ணாங்க, அது வரைக்கும் போர்ட்போலியோ கொடுக்கவே இல்லை. ஏன் போர்ட்போலியோவை அலாட் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த உள்ளுக்குள் நடந்து கொண்டிருந்த பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக முடிவு பெறல. அதனாலதான் அவங்க அந்த ஒரு நாள் முழுவதுமான அவகாசத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்ப கூட இது எல்லாமே தகவல்களாக பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் சொல்லப்பட்டிருப்பதுதான், அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறதான்னு கேட்டா இல்லை. என்ன நடக்க போகிறது என்பதை நிதானமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும். இப்ப இந்த கனத்த அமைதி இருக்குல்ல, இதுதான் இப்ப பாரதிய ஜனதாவுக்கு பேராபத்து என்று நான் புரிந்து கொள்கிறேன். என்ன முடிவு எடுக்க போகிறோம் என்பதை நீங்க இயக்குனர் சிட்டை கூட பிரச்சனை இல்லை சார், அவங்க வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி பிரஃபுல் பட்டேல் விஷயத்துல அஜித் பவார் நேரடியா கருத்தை முன்வைக்கிறாரு, நேரடியாக முரண்படுறாரு, அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்க என்ன நடக்குதுங்கிறத அவர்கள் கருத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டார்கள். ஆனா சந்திரபாபுவும் நிதிஷும் கனத்த அமைதியோடு இருக்கிறார்கள். அப்போ நீங்க ராகுல் சொன்ன விவகாரத்தோடு இதை ஒப்பிட்டு பாருங்களேன். ராகுல் என்ன சொன்னாரு, அங்க இருக்கக்கூடியவர்கள் எங்களோட தொடர்பில் இருக்காங்கன்னு சொன்னாரு. இவர்கள் கனத்த அமைதியோடு இருக்கிறார்கள். இல்ல இல்ல அப்படியெல்லாம் என்டிய கூட்டணியில ஒரு சலசலப்பு இல்ல, என்டிய கூட்டணிக்குள்ள அப்படி எந்த முரண்பாடும் இல்லைன்னு முதல்ல யாரு சொல்லியிருக்கணும், சந்திரபாபுவும் நிதிஷும் சொல்லியிருந்திருக்கணும். ஏன்னா இவர்கள் இருவரை நம்பித்தான் இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி. இவர்கள் இருவரை நம்பித்தான் அந்த பிரதமர் நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார் மோடி. இவங்க தானே முதற்கட்டமாக சொல்லியிருக்கணும், அதற்கும் வாய் திறக்கல. சபாநாயகர் தேர்தலில் பாரதிய ஜனதா எடுக்கிற முயற்சிக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கும் வாய் திறக்கல. இல்ல சபாநாயகர் பொறுப்பை நாங்க தான் கேட்கிறோம், எங்களுக்கு தான் அதை கொடுக்கணும், அந்த கோரிக்கையை நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில வச்சுட்டோம் அப்படின்னாவது சொல்லியிருக்கிறாங்களா, அதுவும் சொல்லல. இப்ப இந்த கனத்த அமைதி, பாரதிய ஜனதா கட்சி எந்த நிலைப்பாடு எடுக்கிறதோ
அதை பொறுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தலாம் என்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சார், பாரதிய ஜனதா கட்சி இப்போது மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கி கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசை கொண்டு செலுத்துவதில். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க பாரதிய ஜனதாவுக்கு சபாநாயகர் கிடைத்து விட்டால் இந்த இருவரை நீங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போறீங்க, இந்த இருவர் உங்களோடு எப்படி தொடருவதற்கு தயாராவார்கள்? ஏன்னா நீங்க கடந்த 10 ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய இந்த கொல்லைப்புற வழியாக செய்திருக்கிற குதிரை பேர் அரசியல் இருக்குல்ல, இதை ரொம்ப கவனமாக உள்வாங்கியவர்கள் நிதீஷும் சந்திரபாபு. சந்திரபாபு நாயுடு ஒன்னும் தேசிய அரசியலில் வந்து எந்த விதமான படிநிலைகளையும் கடக்காதவர் அல்ல, அவர் படிப்பினைகள் கற்காதவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஆந்திர அரசை ஒரு திடமான அரசாக கொண்டு செலுத்திட வேண்டும், ஆந்திராவுக்கு தன்னை ஒரு மெஜஸ்டிக் லீடர்னு மீண்டும் ப்ரூவ் பண்ணி இந்த 5 வருஷத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும், அது அவருடைய விஷன். அதற்காக சரி ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாலுமே கூட ஒன்றிய அரசு என்ன கேரண்டி அவருக்கு கொடுத்திருக்கு, ஒன்றிய அரசு எந்த வகையில் அவரை கௌரவித்திருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டார் சார் அவரு, இதுவரைக்கும் வாய் திறந்திருக்குதா ஒன்றிய அரசு, இதுவரை அது குறித்து ஏதாவது பேசி இருக்கிறார்களா? இல்ல. அப்போ அடுத்த கட்டமாக அவர் என்ன கேபினெட் விஷயத்துல அவரை திருப்திப்படுத்துகிற வகையில் அந்த அமைச்சரவைக்கான ஒதுக்கீடு நடைபெற்றிருக்கா? அதுவும் இல்ல. இறுதி கட்டமா இப்போது சபாநாயகர் விவகாரம், சபாநாயகர் விவகாரத்திலையும் சந்திரபாபுவை திருப்திப்படுத்த முடியலன்னா இந்த கூட்டணியில் ஏன் இருக்க வேண்டும் என்கிற கேள்வி சந்திரபாபுவுக்கு வருமா இல்லையா? அடுத்த கட்டமாக இவர்களுடைய தயவு தேவையில்லாமலேயே நாம் ஆந்திராவில் அரசை செலுத்த முடியும், ஆனா நம்முடைய தயவு இல்லாமல் ஒன்றியத்தில் இவர்களால் அரசை கொண்டு செல்ல முடியாது என்கிற முடிவுக்கு அவர் வந்துவிட்டால் ராகுல் சொன்ன விஷயம் இயல்பாகவே நடந்துருமே. தொடர்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மீண்டும் தொடர்புக்கு வந்தாங்கன்னா இந்தியா கூட்டணி இன்னும் பலம் பெற்றுவிடும். நீங்க அதோடு ஒப்பிட்டு பாருங்க, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கிற மனுவில் நீங்க ரீகவுண்டிங்க்கு வரும்போது எந்த பிரச்சனையை நீங்க சந்திக்க போறீங்கன்னு தெரியலையே. நீங்க அடுத்தடுத்த கட்டமான பிரச்சனைகளை எதிர்கொள்வதிலேயே இந்த அரசுக்கான ஆயுட்காலம் முடிவடைந்து விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மொத்தத்தில் நிலை தடுமாறி போயிருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி எந்த நேரத்திலும் உடைவதற்கு காத்திருக்கிற கூட்டணியாகத்தான் இருக்கிறது. இவர்கள் சபாநாயகர் விவகாரத்தில் ஓம் பிர்லாவை அப்பாயின் பண்ணாலும் சரி, இல்ல பாரதிய ஜனதாவில் இருந்து வேறு ஒருவரை நியமித்தாலும் சரி, நிதீஷையும் சந்திரபாபுவையும் இவர்களால் திருப்திப்படுத்த முடியாது. திருப்திப்படுத்த முடியாத நிலையில் கூட்டணியில் இவர்கள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த போகிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல். தேர்தல் ஆணையம் குறித்து சொல்லியிருந்தீங்க, ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இவிஎம் மிஷினுக்கும் அந்த வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட குறைபாடுகளால் தோல்வியுற்றவர்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மாநில தேர்தல் நடைபெற இருக்கிறது, அதில் குறிப்பாக மகாராஷ்டிரா உள்ளிட்ட அந்த குளறுபடி அதிகமாக உள்ள மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற இருக்குது இல்லையா? இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புதிய சிக்கலாக உருவெடுத்திருக்குது இல்லையா? இதை நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 2019 உச்சநீதிமன்றம் எதை செய்ய தவறியதோ அது 2024 தேர்தலில் எதிரொலித்திருக்கிறது. அப்போதே அந்த மனுவுக்கு ஒரு பிரையாரிட்டி கொடுத்து நீங்க தேர்தல் ஆணையத்திடம் முறையான கேள்விகளையோ அல்லது இந்த நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிற சந்தேகத்தையோ உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கும் என்று சொன்னால் குறைந்தபட்ச விளக்கத்தையாவது தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருக்கும், அதன் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவு பெற்றிருப்பார்கள். அதை செய்யல. அதற்கு அடுத்த கட்டமாக இந்த விவிபேடோடு ஒப்பிட்டு பார்க்கிற விவகாரத்துல தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாகவே உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் இருந்தது என்பது இந்த நாட்டு மக்களுடைய சந்தேகத்தை இன்னும் கூடுதலாக்கியது. இறுதிக்கட்ட தேர்தல் நடக்க போற நேரத்துல இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. இப்போ இந்த 4 மாநில தேர்தல்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது மராட்டிய மாநில தேர்தல் தான். ஏன்னா மராட்டிய மாநிலத்தில் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தான் இப்ப இந்த இவிஎம் மிஷின் குறித்த சந்தேகத்தை பலமா எழுப்புறாரு. இப்ப அதே மராட்டிய மாநிலத்துல தேர்தல் நடக்கிற பொழுது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் முரண்பட்டிருக்கிறார், அவர் பணத்தை கூட செலுத்துவதற்கு தயாராகி இருக்கிறார்னு சொல்றாங்க. 40,000 ரூபாய் அதனோடு சேர்த்து ஜிஎஸ்டி தொகையை ஒரு இவிஎம் மிஷினுக்கு ரீகவுண்டிங்க்கு செலுத்தணும்னு தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த தொகையை செலுத்துவதற்கு சுஜய் ராதாகிருஷ்ணன் தயாராயிருக்கிறார். ஏன்னா 28,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாரு. இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்தே அந்த குரல் எழுகிறது, மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தேர்தல் நடைபெற போகிறது. இது மேலும் தேர்தல் ஆணையம் இது குறித்து வாய் திறக்காமல் இருக்கும் என்று சொன்னால் நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்ச உணர்வை போக்குவதற்கு அவர்கள் முன்வரவில்லை என்று சொன்னா இந்த 4 மாநில தேர்தல்
நம்பகத்தன்மையற்ற தேர்தலாகவே இருக்கும். ஏற்கனவே இவிஎம் மிஷின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியினருக்கே இப்போது அந்த சந்தேகம் வந்துருச்சே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரே அந்த நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கிறாரு. அதே மாநிலத்தில் இப்ப தேர்தல் நடக்க போது எந்த நம்பிக்கையில் மக்கள் வாக்களிக்க வருவாங்க சார்? வாக்களித்த வாக்காளர்களுடைய வாக்குகள் 10,000 கணக்குல 15,000 கணக்குல காணா போயிடுச்சு சார் மிஷின்ல. அது குறித்து இதுவரைக்கும் வாய் திறக்கல சார் தேர்தல் ஆணையம். கான்ஃபிளிக்ட் இருக்கிற இடங்கள்ல மட்டும் வெற்றி தோல்விகள் பெரிய அளவுல பாதிக்கப்படாமல் இருந்தா அந்த இடங்கள்ல இவர்கள் இந்த விஷயத்தை கடந்து போயிடுறாங்க. அதே நேரத்துல இப்ப இந்த 28,000 வாக்குகள் வித்தியாசத்துல பிரச்சனைன்னு வந்துருச்சே, தீபாவளி தாசன் சட்டமன்ற வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கக்கூடிய 1,000 ஓட்டுல வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளத்தினுடைய வேட்பாளர் இப்ப மனு போடுறாங்களே, இப்போ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் கூடுதலா இருக்கு. 10க்கும் அதிகமான நாடாளுமன்ற பொறுப்புக்கு போட்டியிட்டு இருக்கிற வேட்பாளர்கள் இப்போது இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சந்தேகத்துக்கு இப்போதும் தீர்வளிக்கவில்லை என்று சொன்னால் இந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை என்பது மேலும் மேலும் கேள்விக்குறியாகும். இப்ப இவிஎம் மிஷினே வேணாங்கிற நிலைமைக்கு இந்த 4 மாநிலத்தினுடைய மக்கள் வருவாங்க. ஏன்னா மகாராஷ்டிர மாநிலத்துல ஏற்கனவே இந்த பிரச்சனையை யாரு வெளியில கொண்டு வந்திருக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரே வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து மகாராஷ்டிர மாநிலம் முழுமைக்கும் எதிரொலிக்காதா? நிச்சயமாக எதிரொலிக்கும். எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை என்பது இந்த விவகாரத்தில் எப்படிப்பட்ட முடிவை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள், உச்சநீதிமன்றம் எந்த மாதிரியான வழக்குகள் விசாரணையை இந்த விவகாரத்தில் நடத்தப் போகிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த 4 மாநில தேர்தலை முறையாக தேர்தல் ஆணையம் நடத்துமா இல்லையா என்பது முடிவுக்கு வரும். மத்தியில் என்டிஏ கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைந்த சில நாட்களிலேயே பல்வேறு சிக்கல்களை சந்திக்கிறத நம்ம பார்க்கோம். குறிப்பாக அந்த ரயில் விபத்து, அஸ்வின் வைஷ்ணவ் அவரை தொடர்ந்து அந்த பதவியிலேயே வைத்திருக்காங்க, திரும்பவும் அந்த பதவியை அவருக்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் நாடு முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் இப்போ தொடர்ந்து நாடு முழுவதும் பரவலாக வெடித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பல்வேறு மாநிலங்கள் உள்ள தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, நீட் முறைகள் குறித்து அம்பலப்படுத்துகிறாங்க, உச்சநீதிமன்றம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு அந்த தேர்வு மையத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்த நீட் விவகாரம் பெரிய பூதாகாரமா வெடிச்சிருக்கு இல்லையா நாட்டில், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் முதலில் தமிழ்நாடு எதை சொல்கிறதோ பின்னாளில் அதை நோக்கித்தான் இந்திய ஒன்றியம் நகர்கிறது என்பதற்கு நீட் விவகாரம் சமீபத்திய சாட்சி. முதல் முதலில் கண்டன குரல் எழுப்பி இந்த நீட் என்கிற அரக்கன் இந்திய துணை கண்டத்திற்கு தேவையில்லை, அதிலும் எங்களுக்கு குறிப்பாக தேவையில்லை என்று சொன்னது தமிழ்நாடுதான். இப்போது அதையே பின்பற்றுகிறது வடநாடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த விவகாரத்துல ஏக்நாத் சிண்டேவினுடைய கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. ஏக்நாத் சிண்டே பாரதிய ஜனதாவுக்கு குற்றவியல் புரிகிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். மோடி எதை சொல்கிறாரோ அதை செய்வதற்கு காத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியாகவே, அங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி யார் என்று கேட்டால் ஏக்நாத் சிண்டே தான். அப்படிப்பட்ட ஏக்நாத் சிண்டேவே இந்த நீட் விவகாரத்துல ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு தவறாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியது மட்டுமல்ல, இந்த நீட் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை, இந்த நீட் விவகாரத்தில் குளறுபடி இருக்கிறதுன்னு முதல் முறையாக ஒரு முதலமைச்சர், அதிலும் வந்து பாரதிய ஜனதாவோடு தொடர்பில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பேசியிருக்கிறாருங்கிறது இதுல கவனத்தை பெறக்கூடிய ஒரு விவகாரம். இப்போ நீட் விவகாரத்துல நீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். ராகுல் காந்தி இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு, அது ரொம்ப முக்கியமான செய்தியாக நான் புரிந்து கொள்கிறேன். இந்த நீட் விவகாரம் குறித்தும் இந்த நீட் குளறுபடி குறித்தும் நடைபெற உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயமாக காங்கிரஸ் கேள்வி எழுப்பும்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க பாரதிய ஜனதா தரப்புல? ஏன்னா இப்ப நாட்டு மக்களுக்கு அம்பலமாயி போயிருக்கு சார், உங்களுக்கு அட்டன் பண்ணா சரியாக இருந்தால் அதற்கான முழு மதிப்பெண், அந்த கேள்வி தவறாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மைனஸ் மதிப்பெண்கள். அப்போ நீங்க அந்த மைனஸ் மதிப்பெண்ணை பெற்றா 718 மார்க், 716 மார்க் இப்படித்தான் நீங்க பெற்றிருக்க முடியும். ஆனா 715 மார்க் பெற்றதா சொல்றாங்க, 719 மார்க் பெற்றிருக்கிறதாக இவர்களுடைய ரேங்க் லிஸ்ட்ல வந்திருக்கு. அப்போ இது இந்த குளறுபடி எங்கிருந்து நடந்தது என்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போது வரை பதில் சொல்லல சார். எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது இந்த சம்பவம் நடந்து, இப்போது வரை வாய் திறந்திருக்கிறதா? ஆனா தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, அமைச்சர் நீட் குளறுபடிகளை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது அரசு, இந்த விவகாரத்தில் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும்னு சொல்றாரு. என்ன தீர்வு நீங்க எட்ட போறீங்க? இந்த தேர்வு முகமையை இதுவரை நீங்கள் விசாரித்திருக்கிறீங்களா? இல்ல.
இப்ப இந்த கேள்வியெல்லாம் நாடாளுமன்றத்துல காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் எழுப்புகிற போது நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமே, என்ன பதில் சொல்வதற்கு உங்களிடத்துல இருக்கிறது? உங்களிடத்துல எந்த பதிலும் இல்லை. இப்போ இந்த நீட்டை தூக்கி எறிகிற ஒரு சூழல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துடும். ஏன்னு சொன்னா அடுத்த சந்திரபாபுவும் இந்த குரலை எழுப்புவாரு. அடுத்த கட்டமாக மாநில பிரதான கட்சிகள் என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளும் இதே குரலை எழுப்புவார்கள். அந்த குரலுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி இவர்கள் நீட்டு விவகாரத்தில் ஒரு பின்னடைவை சந்திப்பார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான பிரச்சனைகளை பாரதிய ஜனதா கட்சியும் ஆளுகிற அரசும் சந்திக்க போகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி தோழர், நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.